வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2023 முதல் வீடியோ நம்ம போடுறோம். சகோதரர்கள் பலரும் பிரம்மச்சரியத்தில் மன உறுதியோடு ஒழுக்கத்தில் நிலச்சி வந்துட்டுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா உயிர் சிவன் ஆலயம் தவலிங்கம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரதிஷ்டை செய்வதற்காக அதற்கான வேலைகள் எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நம்முடைய எல்லாம் வல்ல அந்த ஈசனை பார்த்திங்கன்னா உருவாக்குவதற்கான கற்களை எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சு தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற கிட்டத்தட்ட வந்து பாரம்பரியமாக பல தலைமுறைகளாக கடவுள் சிலைகளை வடிக்கும் சிற்பி ஸ்தபதி அவர்களின் பொறுப்பில் ஒப்படைச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூஜைகள் எல்லாம் முறைப்படி நடந்து துவங்கியிருக்கு. அதுக்கான அந்த வீடியோவை நான் உங்ககிட்ட இதில் இணைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து இங்கே ஒரு சத்தியாக இருக்கிறதுனால வந்து உங்களை மீறி யாரும் ஒன்றும் பண்ண சொல்ல மாட்டாங்க. சரவணம்பட்டி சுந்தரசாமி பெரியசாமி தெரியுங்களா? உங்களை கேள்விப்பட்டீங்கன்னா சுந்தரசாமி சரவணம்பட்டி. சரி சரிங்கய்யா, சரவணம்பட்டி சுந்தரசாமி. சரி சரி சரி. அவிநாசி தேரெல்லாம் அவர் தான் செய்கிறார். சரி சரி சரி. எல்லாமே சிவாச்சாரியர் அவர்கிட்டயே நான் வேலை செய்யணும். மிக சிறப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிக அருமையாக உத்தமமான ஹை குவாலிட்டியான ஈசனுக்கான கல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 அடி உயரத்தில் சரிங்களா,
என்னை விடவே ஹைட்டாக இருக்கும். 6 அடி உயரத்தில், 3 அடி அகலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய ஈசன் வந்து பார்த்திங்கன்னா வந்து அருள் புரிய போகிறாரு. அப்போது அதுக்கான பிரதிஷ்டை அநேகமாக இந்த மாசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி இந்த வருஷம் வருது இல்லைங்களா, அதுக்குள்ளே இந்த சிலையின் வேலைகளை எல்லாம் முடித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய உயிர் சிவன் கோவிலில் மேடை அமைத்து பிரதிஷ்டை செய்யும் பணிகள் முடிவடைஞ்சிரும். அதன் பிறகே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற திருப்பணிகள் எல்லாமே வந்து துவங்கி நடக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த திருக்கோவில் பணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20-30 வருடங்களுக்கு மேலாக கோவில் கட்டுமான பணிகளில் மிக மிக அனுபவம் வாய்ந்த கனகராஜ் அப்படிங்கிற ஒரு சகோதரர் தான் இருக்க போகிறாரு. அதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவர் கிட்டத்தட்ட 40-50 வயதுக்கிட்டே இருக்கும். அதற்காக வந்து இந்த காட்டினை வந்து இந்த சிவன் அமையும் இடத்த வந்து தூய்மைப்படுத்தும் பணியையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வாரத்தில் நம்ம ஆரம்பித்து பண்ணோம். அதுக்கான சின்ன அட்டாச்மெண்ட் வீடியோவும் பாருங்கள். பல சகோதரர்கள் வந்து நம்மோட கோவில் கட்டுமான பணிகளில் வந்து இணைஞ்சு பங்கெடுத்து கொள்வதற்காக அனுமதி கேட்டு இமெயிலெல்லாம் அனுப்பியிருக்கீங்க. நான் வந்து மனப்பூர்வமாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக உங்களுடைய அந்த ஒரு அன்புக்கு உங்கள் பாதம் தொட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் முறைப்படி வந்து பொங்கல் முடிஞ்சு நம் பணிகள் துவங்கிறதுனால தகுதியாக சரியாக இருக்கும் சகோதரர்கள் அனைவரையும் நான் இன்வைட்டும் பண்ணியிருக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்து கொள்ளுங்கள் அன்பான சகோதரர்களே அப்படின்னு பணிவோடு சொல்லிக்கிறேன். நம்ம வந்துங்க வாழ்ந்துட்டுருக்குறோம் இந்த வாழ்க்கையில், எல்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, என்னப்பா 6 அடி நிலம் கூட சொந்தம் இல்லை ஆச்சுங்களா, நின்னா 6 அடி படுத்தா 3 அடி, 6 அடி நீளம் 3 அடி அகலம், இவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. அந்த 6 அடி நிலம் கூட உடம்பு மக்கும் வரை தான் நமக்கு சொந்தம். உடம்பு மக்கி எலும்பாக மாறும்போது அதை உருவி விற்பனை செய்து விட்டு அந்த குழியில் இன்னொரு அடுத்த உடலை போட்டு புதைச்சிருவாங்க. இவ்வளோதான் வாழ்க்கை. இந்த நிலை இல்லாமல் இருக்கிற இந்த வாழ்க்கையில் நல்லா யோசிச்சுக்கோங்க. பிரம்மச்சரியத்தில் நிலைத்து ஒழுக்கத்தில் ஈசனை நமக்குள்ளாக காத்து நாம் அதே நம்முடைய ஈசன் 6 அடி உயரத்தில் 3 அடி அகலத்தில் வர்ற நம் ஈசனிடம் நம்மை நாம் அர்ப்பணித்து முக்தி அடைவதா, இல்லை நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மண்ணுலக வாழ்க்கையில் காசு பணம் பெண் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளாக உழன்று நம்மை நாம் பலவீனப்படுத்தி மண்ணோடு மண்ணாகி திரும்பவும் புழுவாக பிறப்பெடுத்து ஓரறிவு ஈரறிவு மூணறிவுன்னு வந்து அவனி அடுத்து எப்போ மனித பிறவி கிடைக்கும்னே தெரியல, அவ்வளவு காலம் இந்த உலகத்தில் உழந்துட்டுருக்கிறதா சொல்லுங்கள். நாம் தான் முடிவு பண்ணணும். எல்லாம் உள்ள இறைவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்குள்ளேயே இருக்கார் ஆச்சுங்களா. உண்மையிலேயே 6 அடி உயரம் 3 அடி அகலம் மனுஷன் நம்ம தான் சிவன், அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனிதனுடைய அமைப்பையே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவலாக எப்படி இருந்தால் சரியாக இருக்குங்கிற முறைப்படி நம்ம வந்து ஈசனை வந்து பார்த்திங்க அப்படின்னா வடிப்பதற்கான பிரம்மச்சரிய சகோதரர்கள் திருமூலர் சன்மார்க்க சங்கத்தின் வாயிலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய பணி ஆச்சுங்களா அவன் நடத்துகிறான். நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருவியாக இருந்து அதில் பண்ணுறோம். நான் வந்து எல்லா ஒரு விஷயத்துலேயுமே வந்து அனைத்து சகோதரர்களையும் அலைக்கழித்து வர சொல்லி ஒவ்வொரு பூஜையிலையும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் நான் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடமைகளையும் உங்களுடைய பணிகளையும் உங்களுடைய வாழ்க்கையையும் வாழ்ந்துட்டுருக்கீங்க, சந்தோஷமாக அதை பண்ணிகிட்டு இருங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் உள்ள அந்த ஈசனை வந்து பிரதிஷ்டை பண்ணும்போது நமக்குள்ளாக இருக்கும் அதே சிவத்தை நாம் வெளியிலும் வச்சு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் அனைவரும் பிரம்மச்சரிய சகோதரர்கள் அனைவரும் சந்தித்து ஒரு இடத்துல அமைதியாக நிம்மதியாக
சந்தேகங்களை எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அடிக்கடி சந்திப்புகள் நிகழ்வதற்கான நமக்கான ஒரு சிறிய கூட்டினை உருவாகிறதுக்கான முயற்சி செய்கிறோம். அதுக்கு முதல்ல ஈசனே நம்மக்கிட்ட வர்றங்கிறாரு, அதை நம்ம முழு மனதோடு நம்ம ஏற்றுக்கொண்டு அதையும் முறைப்படி செய்ய போகிறோம். ஆரம்பம் தான் கஷ்டம் ஆச்சுங்களா, அதனால தான் அந்த கஷ்டத்தை வந்து நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறதுனால தான் யாரையும் பெருசாக எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் முதலில் இறங்கியாச்சு. என்னாலையுமே இந்த வெயிட்டை பெருசாக தாங்க முடியாது, ஏன்னா நம்ம சாதாரண மனிதன் இல்லைங்களா. அதனால தான் முதல்ல அந்த ஈசனை கொண்டு வந்து சேர்த்திடுவோம் அப்படின்னு அதுக்கான முயற்சியை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆகவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரம்மச்சரியத்திலும் ஒழுக்கத்திலும் இறைவனை நோக்கிய பாதையிலும் முன்னேறி போவோம். நம்ம வந்து பூத உடலாக மண்ணில் மறிக்கலாமா இல்லை அதே ஈசனிடம் நம்ம அர்ப்பணிக்கலாமா அப்படிங்கிறது வந்து நம்ம செஞ்ச பாவ புண்ணிய கணக்குகளை பொறுத்து தான். சகோதரர்களே, மகா சிவராத்திரிக்கு பிறகே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் உள்ள இறைவனை நம்ம பிரதிஷ்டை பண்ணி இங்கே கொண்டு வந்து சேர்த்திடுவோம். இறைவனை அவன் எங்கே வர விரும்பி இந்த வேலைகள் நடக்கிறதோ அந்த இடத்துல நம்ம கொண்டு வந்து சேர்த்திட்டோம் அப்படின்னா அவன் அருள் புரி புளி புரிய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா இறைவனின் அருள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா வர்ற எல்லோரும் சந்தோஷமாக வந்து எல்லாம் உள்ள இறைவனை வணங்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரம்மச்சரியத்தில் உறுதி நம்மை மேலும் மேலும் உறுதிப்படுத்தி கொள்வதற்காக பயன்படுத்தி கொள்ளலாம். இது ஒரு எந்திரம் ஆச்சுங்களா, எந்திரம் போல தான் நம்ம உருவாகிறோமே. இது வந்து பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது இல்லை, எந்திரம் போல. நம்ம உடலே ஒரு எந்திரம் தான், அதில் இருக்கிற ஃபியூயலாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய உயிரணுக்கள் தான். அந்த உயிரணுக்களை வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து ஐம்புலன்கள் வழியாக கண் காது மூக்கு காது பேச்சு உணவு அபரிமிதமாக சாப்பிட்றது மூலமாக நம்ம விரயம் செஞ்சு நம்ம பலவீனம் ஆகிட்டு இருக்கோம். தற்காலத்தில் வந்து பாருங்கள், வணிக மருந்துகளை அபரிமிதமாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக அந்த வணிக மருந்துகள் வந்து உங்களுடைய உயிரணுக்களை குறைப்பதற்காகவே திட்டமிட்டு ஒரு சில அந்நிய சக்திகளால் பயன்படுத்தப்படுது. அது வந்து பலருக்கும் தெரியும், நான் சொல்லியெல்லாம் தெரியணுங்கிறது இல்லை, நம்ம பலமுறை சொல்லிக்கிறோம். அதை கேட்காம பலரும் போய் வணிக மருந்துகளை எடுத்துக்கொண்டு பயங்கரமாக சீரழிகிறாங்க, நிறைய இமெயில்ஸ் வருது. சகோதரர்களே, முடிஞ்ச அளவுக்கு இனியாயினும் உஷாராக இருங்க, நம்முடைய சிறுதானிய உணவுகளை பெரும்பாலும் எடுத்துக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா. அரிசி கோதுமை எல்லாரும் ஒரே மாதிரியே நினைக்க வேண்டியதில்லை, முளை கட்டிய தானியங்கள் சிறுதானிய உணவுகள் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை திசை மாற்றம் செய்கிறக்கு முயற்சி பண்ணுங்கள். நான் அதை சொன்னோடனே உடனே அதுலேயும் கலப்படம் அதுலேயும் பல குழப்பங்கள்லாம் பண்ணி சிக்கிக்காதீங்க ஆச்சுங்களா. முடிஞ்ச அளவுக்கு வந்து பிரம்மச்சரியத்தில் நாட்கள் செல்ல செல்ல உணவின் தேவையே குறையும். அப்போ வந்து நமக்கு ரெண்டு வேளை உணவு போகுது, ஒரு வேளை உணவு போகுது, அப்புறம் சூரிய ஒளியே போகுதுங்கிற அளவுக்கு மாறும் தவத்தில் அதிகரிக்க அதிகரிக்க. ஸோ அதனால் அதுக்கு தகுந்தாற் போல் வெளி உலகத்தை நாம் சார்ந்து இருக்க இருக்க நம்ம கர்மாசம் வந்து அதிகம்தான் ஆகிட்டுருக்கோம். ஆகவே அதற்கு தகுந்தாற் போல் நம்மை மேம்படுத்தி கொள்வதற்கு என்ன பண்ணணும், பிரம்மச்சரியத்தில் நிலச்சா மட்டும்தான், ஒழுக்கத்தில் நிலச்சா மட்டும்தான் இறைவன் வந்து அதுக்கான பாதையை நமக்கு உருவாக்கி கொடுப்பார். அப்புறம் கூட்டங்கள், பெரும் கூட்டங்கள் நிகழும் இடங்கள், அப்புறம் மிகப்பெரிய கூட்டம் வந்துட்டுருக்கு அப்படின்னு அங்கெல்லாம் போகாதீங்க ஆச்சுங்களா. விசேஷங்கள் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் போய் சொன்னாங்க, உங்களிடம் எவ்வளோ ஆற்றல் இருக்கோ அந்த ஆற்றல் சுற்றி இருப்பவர்களால் கிராப் செய்யப்படும் சரிங்களா. அதனால தான் நம்ம ஈவன் வந்து பார்த்திங்கன்னா உயிர் சிவன் கோவிலே ஆனாலுமே பெரும் கூட்டமெல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு தெரியல. எனக்கெல்லாம் வந்து அமைதியும் தனிமையும் தவமும் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே இருக்கிறனால இது நம்ம சாமிக்கே வந்து தட்சிணாமூர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லி போட்டிருந்தோம் இல்லைங்களா ஆரம்பத்தில். அப்புறம் தவலிங்கம் அப்படின்ட்டு சாமிக்கே வந்து தவலிங்கம்னே பேர் வச்சிடறோம். முழுக்க முழுக்க அமைதி மட்டுமே இருக்கிற மாதிரி தவம் மட்டுமே செஞ்சுட்டே இருக்கிற, அதாவது இங்கே வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் வல்ல இறைவனோடு இணைந்து நாமளும் தவம் மாற்றுவதற்கான ஒரு இடமாக ஒரு முக்தி ஸ்தலமாக தான் நம்ம இதை உருவாக்குறோம் ஆச்சுங்களா. நான் வந்து என்னுடைய வாழ்க்கையும் இறைவன் பாதையில் முழுமையாக முக்தி அடைய செய்வதற்கும் வருபவர்கள் அனைவரும் அதே பாதையாக எடுத்துக்கொண்டு செல்வதற்கும் அதுக்கான ஒரு ஆலயமாகத்தான் இது உருவாகும். ஆகவே இது வந்து ஒரு முக்தி ஸ்தலம் அப்படின்னு இருக்கிறதுனா அந்த மாதிரியாக வர வேண்டும் என்னுடைய உள்ளார்ந்த விருப்பம். இறைவன் எப்படி நடத்துகிறாருன்னு பார்க்கலாங்க. அன்பான சகோதரர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து நிலை இல்லாமல் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணுங்கிறது இல்லை, எனக்கு தெரிஞ்சதை விட நிறைய உங்களுக்கே தெரிஞ்சு பார்த்துட்ருப்பீங்க. வெளி உலகத்தில் நிரந்தரமே இல்லை, நிரந்தரம் இல்லாத இந்த காசு பணம்ட்டு அது பின்னாடி ரொம்ப பற்று வச்சுட்டு பெற்ற குழந்தை மனைவி மக்கள்னு உங்களை நீங்கள் பார்க்குறதே இல்லை, ஓட்டமே ஓட்டமாக இருக்குது. கல்வி எல்லாமே பித்தலாட்டம் போலிகளாக இருக்குது ஆச்சுங்களா. 10வது முடிச்சு பெரிய மார்க் வாங்கி சந்தோஷம் அப்படின்னா அதில் ஒன்றும் கிடையாது. 12வது முடிச்சு ஏதோ பெரிய சாதிச்சு போடலாமல் நல்லா வெடி வெடி படித்த ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. டிஎன்பிசியில் எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமாக படி வெடின்னு படித்த ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இன்ஜினியரிங் முடித்தா ஒன்றும் இல்லை பிரயோஜனம் இல்லை. மருத்துவத்துறை தான் முடித்தா என்ன பிரயோஜனம் ஆச்சுங்களா. இந்த வெளி உலக வாழ்க்கையில் நம்ம ஓட ஓட நமக்கு சாபங்கள் தான் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா அது நிரந்தரமே இல்லை, எந்த ஒரு மிருகங்களும் ஓடுவதில்லை
ஆறு அறிவு இருக்கிற மனுஷன் தன் தண்ணில் நிலைச்சு தானவனாகி அவனை உணர்றதுக்கு தான் இந்த பிறவி. ஆகவே வெளி உலகத்தில் ரொம்ப பற்று வச்சுட்டு ஓடுறவங்களுக்கெல்லாம் திகைப்புற்ற மரணங்கள் ஆச்சுங்களா. நான் முன்னாடியே ஆடுகள் வெட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன, நம்மளும் ஆடா பிறகாலே போயிட்டு இருக்கிறோங்கிற நிலையில் இருக்குது. உஷாராக இருக்கிறவங்க தவத்திலும் அறத்திலும் மாறுவாங்க. எத்தனையோ சகோதரர்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் ஒரு ஸ்டெப்பு கூட மன உறுதியோடு எடுத்து வச்சுருக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து காசு பணம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே பெரிய ஆர்வமோ அதில் எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் நான் வந்து ஒரு இந்த விஷயங்களை செய்கிறேன் அப்படின்னா அது உங்களோட அன்பு இல்லாமல் இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதமும் அன்பினாலும் அருளாலும் தான் நம்ம வந்து இந்த அடியினால் இந்த காரியத்தை செய்ய முடியுது. அது தொடர்ந்து இருக்கணும், மிகப்பெரிய வேலைகள் எல்லாரும் நம்ம இணைஞ்சு பயணிப்பதற்காக காத்துட்ருக்கு. சகோதரர்கள் வாய்ப்பு இருக்கும்போது வந்துட்டு போங்க. நம்ம உயிர்த்தேவன் கோவிலில் சிவலிங்கத்தின் பிரதிஷ்டை எல்லாமே நடக்கிற சமயத்தில் நான் கூப்பிட்றேன், எல்லோருமே வரலாம். எல்லாருக்காகத்தான் நம்ம பண்ணுறோம் ஆச்சுங்களா. அதனால் அது அனைவருக்கும் ஒரு ஆர்கனைஸ் ஒரு ப்ராப்பராக ரெடி செஞ்சுட்டு நான் எல்லாரையும் அழைக்கிறேன். எப்படி நம்ம வந்து ஊதியூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தீட்சைக்காக அசம்பிள் ஆனமோ அது போல் நம் உயிர் சிவன் கோவில் அந்த இறைவன் வந்த பிறகு அவனின் அருளை வாங்கி கொள்வதற்காகவும் நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய வாழ்வில் நம்மை நாம் மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொள்வதற்கும் பார்த்திங்க அப்படின்னா மாதம் ஒரு முறையோ பார்த்து சனி ஞாயிறு அப்படிங்கிற மாதிரி ஒரு லீவ் நாளில் சந்தித்து பிரம்மச்சரியத்தை ஆழமாக வாழ்வில் நிலைப்படுத்தி கொள்ளுவதற்கான ஊக்கத்தை கொடுக்கும் ஒரு இடமாக நாம் இதை வந்து படிப்படியாக நாம் மாற்றுவோம். ரோமன் எம்பையர் நாட் பில்ட் இன் ஒன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ரோமானிய பேரரசு ஒரு நாள் உருவானதில்லை. அதே போலவே நம்முடைய உயிர் சிவன் கோவிலுக்கான முதல் வேலைகள் எல்லாம் துவங்கியிருக்கு. அதனால் அது மெதுவாக நடந்துகிட்டே இருக்கட்டும். நாம் நமக்குள்ளாக நிலைப்பதிலும் தவத்தில் நிலைப்பதிலும் வெளி உலக வாழ்க்கையிலிருந்து பற்றுக்களை அறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை அவனுக்கு தகுதிப்படுத்தி கொள்ளுவதிலும் ஆச்சுங்களா. தானே அருளால் சுவயோகம் தங்காது. நாம் வந்து இறைவன் நம்ம மேலே அருளுக்கிறனால தான் பிரம்மச்சரியத்தை பற்றி உணர்ந்து தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் அதுக்கு தகுந்தாற் போல் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிறப்பாக அமைச்சுக்கிட்டால் மட்டும்தான் இறைவனின் அருள் நமக்கு கிடைக்கும். ஆகவே அதுக்கும் நம்மை நாம் தயார்படுத்தி கொள்வோம். அன்பான சகோதரர்களே, தொடர்ந்து பிரம்மச்சரியத்தில் உறுதியாக வாங்க. சகோதரர்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் வந்து போட முடியல அப்படின்னாலும் நான் உங்களை விட்டு தனியாக இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக தான் இங்கே நான் வேலை செஞ்சுட்ருக்கேன். தொடர்ந்து பயணிக்கலாம். உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் நான் தினமும் இமெயில் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு இமெயில் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. வாழ்க வளமுடன்.